ஹலோ கைசி நீ நம்ம பார்க்க போறேன் மேஜிக் அண்ட் மெசில் சீசன் டூ எபிசோட் த்ரீ தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் நீங்கள் நீங்க தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லுக்கு நல்த்தி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம மிஸ் பண்ணாம எபிக் குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நிறைய டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி ஈஸ்டர்ன் அகாடமி அங்க வந்து எல்லா டாம்லேயும் ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான் அவன் தான் சொல்ல ஒரு ஒரு டாமுக்கும் லீடரா இருப்பான் அவங்களோட பவரை பற்றிலாம் நம்ம சொல்லவே தவல்ல ஏன்னா அவ்வளவு பவர் இருக்கும் அவங்க அவங்களுக்கு அவங்க கையில நிறைய வே ஸ்கில்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாம டிவைன் வேஸ்ட் நிறைய அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சீனை காட்டுறாங்க அங்க வந்து பதிமூணுல இருந்து பதினாலு வயசு இருக்கவங்களுக்கு இடையில ஒரு டோர்னமெண்ட் நடந்தது அதுல எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மேஜிக் யூசர் அவனுக்கு வெறும் ஒன்பதே ஒன்பது வயசு தான் இருந்தது அவன் வந்து இருக்கிற எல்லா ஆப்போனையும் அவங்க தோக்கடிச்சிட்டான் அது வேற யாருமே இல்ல அது நம்ம மார்கேட்டே தான் அவன் தான் இப்போ ஆர்கேட் டாமோட டாப் ஸ்டூடெண்ட் இப்போ சீனா பிரசன்ட் வந்து பிரசன்ட்ல பார்த்தா நம்ம ரேனே வந்து நம்ம மார்க்கெட்டவை தடுக்கலான்னு வந்திருக்கான் நம்ம மார்க்கெட்டவங்க நின்று சொல்றான் ஹே ரேனே நான் வந்து உன் கூடயும் சண்டை போடணுமா பரவாயில்ல உன் கூட சண்டை போடுறதுல எனக்கு போர் அடிக்கலன்னா பரவாயில்ல தான் ஆனா இன்னும் ஒண்ணு இந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு டிவைன் விஷ்னரி இவங்க கூட சண்டை போடுறதுல ஜாலியா இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல இதுக்கப்புறம் அவனும் அவனோட கையில சொடக்கு போட அங்க பார்த்தா போக போகியாய் ஒரு பியானோ அது வந்த அத்த செகண்டு இவனும் அங்க வாசிக்க ஆரம்பிக்கிறான் இவன் வாசிச்சு முடிச்ச அத்த செகண்டு இவனும் அங்க சொல்றான் பாவர்லெஸ் விண்டர் இதெல்லாம் பாத்துனிருக்க நம்ம ரேனேக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து இன்னத பண்ணிருக்க அதுவா சொல்ல போனா எனக்கு டிவைன் விஷ்னரி ஆகுறதே பிடிக்க பிடிக்காது ஏன்னா எல்லாருக்குமே தான் பிடிக்காது ஏன் எண்ணிய வச்சுக்கோ ஏன் எனக்கு வந்து டிவைன் மிஷினரி ஆகுறது பிடிக்காது ஆனா அதுல இருக்க அந்த பவர் அடையணும் அதாவது சூப்பர்ஃபிஷியல் பொசிஷன் அதுதான் எனக்கு தேவை நீயே யோசிச்சு பாரு நம்ம ரெண்டு பேர்ல யாரு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ரேனவோ அவனோட கோல் எடுத்து அங்க டாக் ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தா நம்ம மார்க்ரேடும் அவனோட கோல் எடுத்து அங்க சவுண்ட் அட்டாக் வச்சு அதை தத்துறான் இப்படி இந்த விஷயமும் சைடா நந்தன் இருக்க இந்த சைடு நம்ம ஆளுங்களும் அங்க வந்து போர்டு கேம் எல்லாம் இருக்காங்க நம்ம டாட்டோட நிலைமை தான் அங்க ரொம்பவே மோசமா இருக்கு ஏன்னா எந்த மேட்ச் விளாட்னாலும் எல்லாத்துலேயும் அவன் தோத்து போகிற மாதிரி தான் இருக்கு அவனோட நிலமை இதுக்கப்புறம் நம்ம லெமனோட வாய்ப்பை தான் காட்டுறாங்க அவளும் அங்கே போகும்போது அங்கே வந்து ஒரு கட்டத்தில் அவளுக்கு வந்து இப்படி வந்தது இந்த மாதிரி உன்னால் முந்நூற்றி இருபது கட்டத்துக்கு உன்னால ஆடவே முடியாது ஏன்னா நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீ வந்து ஸ்டாக்கிங் பண்ணும்போது நீ மாட்டிக்கினேன் ஸோ அதனால நீ இனிமேல் ஆடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம லேஷ் சொல்கிறான் இந்த கேம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்க மாதிரி இருக்கு ஏன் தெரியுமா இது வந்து ரியாலிட்டியாக அப்படியே கொஞ்சம் காட்டுது இப்படி சொல்லிட்டு பை அவனோட ஆட்டத்தை அங்கே ஆட அவனோட ஆட்டத்தில் அவளோட தங்கச்சி அவனோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பண்றான் இதை பார்த்தனே பாய் பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனும் அங்கே விழுந்துச்சுக்கிறான் இதுக்கப்புறம் நம்ம பின்னதா காட்டுறாங்க அவனோட ஆட்டமும் நல்லா தான் போயின்னு இருக்கு ஏன்னா அவன் ஜெயிக்கிற அளவுக்கு போயின்னு இருக்கான் இந்த சைடு நம்ம மேஷ அவனோட ஆட்டத்தை தாரான் பார்த்தா அவனுக்கும் ஒரு பேட் லக்கா தான் இருக்கு ஏன்னா அவனோட காயின் எங்கெல்லாம் போதும் அங்க வந்து இப்படி போட்டிருக்கு நீ வந்து மாட்டிக்கின ஏன்னா உனக்கு மேஜிக் யூஸ் பண்ண வராது அதனால உன்னை வந்து நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அதாவது உன்னோட கேமே முடியுது இதெல்லாம் பார்த்து நம்ம மேஷ ரொம்பவே டிமோட்டிவேட் ஆயிடறான் இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த கேமை பார்த்து ரொம்பவே வெறுப்பாயின் இருக்காங்க இந்த கேம் வந்து இதை சுத்த வேஸ்ட் இதுல ஒண்ணும் இல்ல வளர்றதுக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம பின்னா உன்னோட மனசுல யோசிக்கிறான் இந்த மாதிரி மேஷோட அப்பா கரெக்டா தான் சொல்லிருக்காரு ஏன்னா மேஷ்க்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆனா இப்போ நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு இருக்காங்க நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா இந்த மாதிரி மேஷோட ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து நல்லா போனோம் இதெல்லாம் கேட்டு நம்ம பின்னா அந்த பிளாஷ்பேக்ல சொல்றான் நீங்க வந்து கவலையப்படாதீங்க இந்த மாதிரி மேஷோட ஃப்ரெண்ட்ஷிப் இதே மாதிரிதான் போவோம் இதுக்கப்புறம் சீனோ பிரசன்ட் வந்து நம்ம மேஷை பார்த்து அவனு யோசிச்சு இருக்கான் நான் வந்து இதே தான் இவங்க எல்லாருமே ஒன்னா வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இல்ல நம்ம மார்க்கெட்டா தான் காட்டுறாங்க அவனு திரும்ப அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறான் இதனால அவனோட நியூசிகல் நோட்ஸ் அங்க போய் பயங்கரமா அங்க தாக்குது இதனால நம்ம ரெய்னை வாங்கிய மாட்டிக்கிறான் இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டேவோ நம்ம ரெய்னை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து உன்னோட இடத்துல இருந்தா நான் வந்து இப்போதைக்கு நான் தாக்காம தான் இருந்திருப்பேன் ஏன் தெரியுமா நீ வந்து உன்னோட ஸ்பெல்லியோ கேஷ் பண்ணாலோ இல்லன்னா உன்னோட சாண்டிக்கு நீ சொன்னாலோ இது வந்து உன்னை தாக்கிடும் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ரெய்னை வாலியும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல இதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டையும் சொல்றான் இந்த மாதிரி எதுக்கு தெரியுமா எனக்கு சேலஞ்சஸ் தேவை ஆர்ட் லவ் ட்ரிங்கிங் இது எல்லாமே எனக்கு தேவையில்லை நார்மலான லைஃப் வாழ்றதுக்கு எனக்கு வந்து எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் தேவை ஏன்னா நான் வந்து போர் ஆக கூடாது அதனாலதான் நான் சேலஞ்சஸ் தேடி போவேன் ஆனா நீ நீ வந்து ரொம்பவே போரிங்கான ஆன பர்சன் ஏன்னா நீ மத்தவங்க விஷயத்துல நீ வந்து நடுவுல நாலேஜ் நீ தடுக்கிற இதுல தெரியுது நீ வந்து எவ்வளவு போரிங்கான ஆன அதனால உன் கிட்ட எனக்கு எந்த விதமான விஷயமும் கிடைக்காது அதனால நீயாவே இங்க இருந்து போயிடு இல்லன்னா நானே உனக்கு கொள்ற நிலமா வந்துடும் ஏன்னா நான் வந்து மேஷ போட்டு தள்ளணும் உனக்கு தெரியாது இந்த மாதிரி மேஷ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னா அவன் மேஜிக்கே இல்லாம டிவைன் விஷ்ணரியா அடைஞ்சிருவான் அதுவும் இல்லாம தான் இந்த உலகத்தை பாடியை மாத்த முடியும் இப்படி சொன்னக்கு அப்புறம் நம்ம ரேனேவும் அவனோட முழு பவரை அங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இத பார்த்து நம்ம மார்க்கெட்டேவும் கொஞ்சம் பயந்து போயிடறான் இதுக்கப்புறம் நானே வாங்க கேக்குறான் நம்ம மார்க்கெட்டே வந்து ரொம்ப வேஸ்ட் நம்ம ரேனேவால அவங்க தோக்கடிக்க முடியுமா இதெல்லாம் கேட்ட நம்ம வேல் பரவாங்க சொல்றாரு நீ வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத என்ன நம்ம ரேனே வந்து மத்தவங்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணுவான் சரி சொல்லு உனக்கு வந்து மாஷ பத்தி என்ன தெரியும் அதுவா சொல்ல நம்ம கையில எவ்வளவு பவர் இருக்கோ அவ்வளவு லைன் நம்ம முகத்துல இருக்கும் அதாவது மோஸ்ட்லி டபுள் லைனர் நீ சொல்றதும் கரெக்டு தான் நம்ம அகாடமிலேயே நிறைய பேர் டபுள் லைனரா தான் இருக்காங்க ஆனா அதே தாண்டி இங்க ட்ரிபிள் லைனரும் இருக்காங்க ஆனா அதெல்லாமே ரொம்பவே ரேட் தான் டபுள் லைனர் வந்து என்ன தெரியுமா ரெப்ரசன்ட் பண்ணு அவங்களோட மேஜிக் ஸ்கில் டேலண்ட் இதெல்லாம் தான் ரெப்ரசன்ட் பண்ணும் மூணாவது லைன் எது தெரியுமா ரெப்ரசன்ட் பண்ணும் நீ வந்து காடால தேர்ந்தெடுத்தவன் அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணும் அந்த மூணாவது லைன் சின்ன வயசுலயே அடிஞ்சவனா அது யார் தெரியுமா அது வேற யாரும் இல்ல நம்ம ரேனே தான் இதுக்கப்புறம் நம்ம ரேனே தான் காட்டுறாங்க அவனோட முகத்த மூணாவது லைனும் வந்தது இதை பார்த்து நம்ம மாக்கிரேட்டவால அவனால நம்பவே முடியல அவனும் அங்க கண்ணீர் விட்டுன்னு இருக்கான் பரவாயில்ல நான் வந்து மூணாவது லைன் நான் பார்த்துட்டேன் இது வந்து சம்மர் ஆஃப் பிளீச் தானே இந்த பவரும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண போறேன் அதாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேஷை நான் வந்து முன்னாடி போறேன் இதுக்கப்புறம் நம்ம தான் காட்டுறாங்க அவனும் அங்க தோத்து தோத்து பயனு இருக்கான் ஏன்னா அவன் கையில எந்த விதமான மேஜிக்கோ இல்லைன்னு அங்க காட்டினு இது இது நிலையப்பா இப்போயும் வெறுப்பாயிட்டு நான் வந்து இங்கிலேந்து போறேன் அப்படின்னு அங்கிலேந்து போக ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க கவலைப்பட்டுன்னு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம மேஷ் வந்து உண்மையிலேயே பாவம் தான்ப்பா ஏன்னா அவன் மேஜிக்கே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுனு இருக்கான் இதுல அவனோட

அவங்க கையில எந்த விதமான மேஜிக்கும் இல்ல அவனால யூஸ் பண்ண முடியாது இந்த உலகத்துல மேஜிக் யூஸ் பண்ண முடியலனா எதுக்கு சமம் தெரியுமா ஏதோ ஒரு மனுஷன் கையில அவனோட ஹியூமன் ரைட்ஸ் அது இல்லாததுக்கு சமம் நீ யோசிச்சு பாரு அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அந்த ஹியூமன் ரைட் இல்லாதவன் அதே மாதிரிதான் நம்ம மேஷம் சோ மேஜிக் இல்லாதவன் எப்படி தெரியுமா யோசிப்பான் அவன் வந்து மத்தவங்களை பார்த்து ரொம்பவே ஜெலஸ் ஆயிருப்பான் அதுவும் இல்லாம அவனே அவன் குத்தம் காட்டி சொல்லுவான் இந்த மாதிரி நால எதுக்கு போறந்த நான் வந்து செத்து போயிட்டு இருக்கலாம் ஆனா நீ நல்லா பார்த்தனா நம்ம மேஷம் தான் அந்த மாதிரி இல்ல சரி பரவாயில்ல உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அதெல்லாம் புரியாது நீ வந்து ஸ்பீச் எல்லாம் நல்லா தான் தர இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஸோ எனக்கு தேவை அவன போட்டு தள்ளும் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க பின்னாடி இருக்க ஆளுங்களும் இந்த மாதிரி நம்ம மாரேட்டிவா பார்த்தியா அவன் முன்னாடி ஒரு ட்ரிபிள் லைனாக நிற்கிறான் இருந்தாலும் இவன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கான் ஏன் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டான் ஏன்னா அவன் பார்த்து கோல்டு கைன நமக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கான் அதுவும் இந்த டேம்லி ஹையஸ்டா கலெக்ட் பண்ணவன் அவன் தான் ஸோ போன வருஷம் கூட இந்த மாதிரி யாருமே கலெக்ட் பண்ணதில்லை அதுவும் ஹை ரேங்கிங்கில் இருக்க டாம் கேட்ட போய் சண்டை போட்டு கலெக்ட் பண்ணியிருக்கான் அப்படி பார்த்தாலும் நம்ம ரேன என்ன பண்ணாலும் அவனால ஒன்றும் பண்ண முடியாது

வாண்டை வச்சு காடோட பவரை அவங்களால கூட முடியும் இதுக்கப்புறம் நம்ம ரேனேவோ அந்த வாண்டை பார்த்து சொல்றோம் சமன் ஏரிஸ் இப்படி சொன்ன செகண்டே அவனோட வாண்டோட ஃபார்மோ அப்படியே மாற ஆரம்பிக்குது இதை பார்த்து அவனாலேயே அங்க நம்ப முடியல ஓ இதனால்தான் இவனை காட் ஆஃப் வாண்ட் சொல்றாங்களா இப்படி சொன்னக்கு அப்புறம் அவன அவனோட பயங்கரமான அட்டாக் பண்ண இதெல்லாம் பார்த்து நம்ம மார்க்கேட்டவோ அங்க சவுண்ட் சீல்ட அங்க ஆக்டேட் பண்றான் என்னதான் இவங்க ஆக்டேட் பண்ணாலும் அவங்களால அங்க தாக்கே பிடிக்க முடியல அங்க ஒரு பயங்கரமான பல்லமோ ஏற்பது இதனால அவங்களாலேயே அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம பாந்து போய் வேற ஒரு இடத்துல விழுறாங்க இதுக்கப்புறம் நம்ம மேஷ அவங்க வந்து கேக்குறான் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன் என காப்பாத்தினதுக்கு நன்றி நன்றியா அது எதுக்கு என் கையில சொல்ற நான் வந்து வெறுமா இந்த சைடு ரேபிட் கூட விளாண்டுந்தேன் ஆனா எனக்கு மத்தவங்கள மோட்டிவேட்லாம் பண்ண தெரியாது இருந்தாலும் உனக்கு சொல்றேன் இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்துல ஒரு காம்படிஷன் நடக்க போதில்ல அதுல நீ ஜெயிச்சாவணும் ஏன்னா நீ அதுல ஜெயிச்சா வேண்டிதான் இந்த உலகத்தை உன்னால மாத்த முடியும் சோ உன்னால உலகத்தை மாத்த முடியல அப்படி நீ தோத்து போயிட்டா இது வந்து எந்த விதமான பிரோஜனமும் இருக்காது சோ எல்லாமே உன்னோட கையில தான் இருக்கு மேஷ் இது கேட்ட நம்ம மேஷோ அங்க ஓகேன்னு சொல்றான் நான் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டான் காட்டுறாங்க அவனும் அவனோட தூக்கினு அங்க ஓட ஆரம்பிக்கிறான் இவன் இப்படி ஓடும் போது அங்க இப்பதான் அவனோட கையை பார்க்கறான் அங்க பார்த்தா ரத்த ரத்தமா ஊத்தினு இருக்கு இதுதான் ட்ரிபிள் லைனோட சக்தியா நானும் நினைச்சிருந்தா என்னோட செகண்ட் ஃபார்ம கூட நான் யூஸ் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க அதனால தான் நான் யூஸ் பண்ணல இதெல்லாம் கேட்டு இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி அப்போன்னா என்ன மன்னிச்சிடு சரி பரவாயில்ல அது இருக்கட்டும் ஏன்னா பெஸ்டான விஷயத்த நம்ம வந்து கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அத கடைசியில நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம ஃபீனோட சீன தான் காட்டுறாங்க அவன் கையிலயும் கோல்டு காயின் எல்லாம் வந்துட்டு இருக்கு சொல்ல போனா நம்ம மேட்ச் தான் அவனோட காயின மூணு டிவைட் பண்ணி எல்லாருக்கும் தந்திருப்பான் சோ அதனால எல்லாரு கையிலயும் மூணு மூணு காயினும் இருக்கு இதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாலையும் அங்க வந்து செலக்ஷன் எக்ஸாமுக்கு கலந்துக்கவும் முடியும் இதெல்லாம் நினச்சி நம்ம பின்னா அங்க ரொம்பவே பயந்து நடக்கா இந்த மாதிரி நான் எப்படி பண்ண போறேன் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நம்ம லேஷியும் காட்டுறாங்க அவனும் அங்க செலக்ஷன் எக்ஸாம் பத்தி கவலைப்பட்டிருக்கான் அதே சமயத்துல அவனோட தங்கச்சி அவளை பத்தியும் கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கான் இதுக்கப்புறம் நம்ம டாட்டியும் காட்டுறாங்க அவனால அங்க தூங்கவே முடியல ஏன்னா அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கான் பைப்ல இதுக்கப்புறம் நம்ம மேட்ச் தான் காட்டுறாங்க அவனும் அவங்க அப்பா கூட இருக்கான் அப்பதான் அவங்க அப்பாவும் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து இன்னும் கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி மொத்த ஸ்கூலுக்கும் தெரியுமா இந்த மாதிரி உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு ஆனா நீ வந்து இதுல தோத்துட்டனா அவ்வளவுதான் உன்னை வந்து கண்டிப்பா அவங்க பனிஷ் பண்ணுவாங்க எல்லாமே என்னோட தப்பு நான் வந்து இன்னமும் உன்னை மறைச்சி வச்சு வாழ்த்திருந்தா எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது இதெல்லாம் கேட்டுனாக்க அவனும் அவங்க சொல்றான் நீங்க வந்து கவலைப்படாதீங்க அதான் உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருக்காரு அப்போ நான் எதுக்கு எல்லாத்துக்கும் கவலை பண்ணோம் அதுவும் இல்லாம எனக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஸ்கூல்ல எனக்கு நிறையவே க்ரீம் பர்ஃபார்ம் கிடைக்குது அது எல்லாத்துக்கும் நன்றி எல்லாமே உங்களால் தான் நடந்தது இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவரும் சொல்றாரு சரி நீ வந்து பார்த்து கலந்துக்கோ நீ பத்திரமா வீட்டுக்கு வர பாரு மேஷ் இப்ப நரேட்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி டிவைன் விஷ்ணரி அதை அடையறதுக்கு முப்பது ஸ்டேஜஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முதல்ல கலெக்ட் பண்றதுக்கு ஆயின இரண்டாவது காம்படிஷன்ல கலந்துக்கிறது மூணாவது எலெக்ட் எக்ஸாம்ல கலந்துக்கணும் அதுக்கு மேக்சிமம் அஞ்சு கோல்டு காயின் தேவைப்படும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதுவும் அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு மட்டும் ஏன்னா இன்னும் செஞ்சு ஆளுங்க வந்து நடுவில் போந்துட்டாங்க அதனால இந்த எக்ஸாம் சீக்கிரமா ஆரம்பிக்குது ஆனா செகண்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு வெறும் மூணு மூணு காயின் இருந்தா போதும் உள்ள பூந்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம பின்னதா காட்டுறாங்க அவனும் ரொம்பவே பயந்து நடக்கான் இந்த சைடு நம்ம மார்க்கெட்டவும் நம்ம லேஷியும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரு கையிலயும் அஞ்சு அஞ்சு காயின் இருக்கு இதெல்லாம் பாத்து நடக்க நம்ம வேல்பரும் சொல்றாரு இந்த மாதிரி மார்க்கெட்டவும் இதுல வந்து கலந்துக்கிறானா இதுக்கப்புறம் நம்ம மேஷை காட்டுறாங்க அவன் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நடக்கான் அவன் கிட்ட ஏழு காயின் இருக்கு அப்ப நடுவுல அந்த ஆட்டரை வந்துடுறான் உங்க கையில மேஜிக்கே இல்ல ஏன்னா மேஜிக் இருக்கிறவங்க தான் ஸ்டாண்டர்ட் படி ஹியூமனா இருப்பாங்க உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் ஹியூமனே இல்ல உன்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அதாவது யாருமே ஏத்துக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம மேஷோட மசல் நிமிஷம் நீ வந்து கவலைப்படாத மேஷ் அவன் கிடக்குறான் உன்னால பண்ண முடியும் இது கேட்ட மேஷ் அங்க மோட்டிவேட் ஆயிட்டு சரி நான் பாத்துக்கிறேன் எப்படி நான் அவனும் போக ஆரம்பிக்கிறான் இப்படி அவன் போகும் போதே சொல்றான் ஹே ஹோட்டர் நீ வந்து கவலைப்படாத என்னோட முழு சக்தியை யூஸ் பண்ணி உன்னை தோக்கடிக்கிறேன் இதுக்கப்புறம் அவனு ஸ்டேடியம் குள்ள நுழைய அங்க இருக்க ஆளுங்களும் அவங்க சொல்றாங்க இவன் இவன் வந்து மேஷ் தானே இது அந்த மேஷ் தானே இவன் கையில எந்த விதமான மேஜிக்கும் இல்ல இவன் மாதிரி ஆளுங்களை எதுக்கு இந்த ஸ்டேடியம் குள்ள இவன் என்ன பண்ண போறான் இந்த ஸ்டேடியம்ல இப்படின்னு எல்லாருமே அங்க தப்பு தப்பா நம்ம மேஷ சொல்லிருக்காங்க இல்ல பேர் நம்ம மேஷ வீட்டுக்கு அப்ப சொல்றாங்க இதெல்லாம் பார்த்து மத்த காம்படிட்டரும் அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவன்லாம் இங்க வந்திருக்கானா அப்படின்னு இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம பின் கொண்டாட்டுக்கும் அவங்க கோவம் கோமா வந்து இவங்க எல்லாம் மனுஷங்களா என்ன ஏன்னா அவனும் ஒரு மனுஷன் தான் அவனும் காய் நல்லா கலெக்ட் பண்ணி தான் இங்க வந்திருக்கான் இதுக்கப்புறம் நம்ம பின் அவங்க சொல்றான் இந்த மாதிரி நான் தான் மேஷை மோட்டிவேட் பண்ணும் ஏன்னா இவங்க பண்ணதை பார்த்தா அவன் டிமோட்டிவேட் ஆயிடுவான் இதனாலேயே அவன் அங்க போய் பார்க்க நம்ம மேஷ பார்த்தா ரொம்பவே டிமோட்டிவேட்டடா இருக்கான் அவனும் சொல்றான் இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போக ஆசைப்படுறேன் இதெல்லாம் கேட்ட நம்ம பின்ன சொல்றான் நானும் எத்தல இருந்தா நானும் எப்பதான் சொல்லுவேன் ஆனா நீ கவலைப்படாத இதுக்கப்புறம் அவங்களையும் அங்க லைனா நிக்க வைக்கிறாங்க இதுக்கப்புறம் அப்புறம் போட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகுது அங்க இருக்க அந்த அனௌன்சரும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த கேம்ஸ்ல ஒரு சிம்பிளான ரூல்ஸ் இருக்கு அதாவது நீங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ணும் இதுல நீங்க சாவுறீங்களோ பொழைக்கிறீங்களோ அது வந்து உங்களோட இஷ்டம் டேட் ரிலவன்ட் ஹான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேடியம்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாவி இருக்கும் அந்த சாவியை எடுத்து நீங்க வந்து இந்த ஏரியாவை விட்டு எஸ்கேப் ஆகணும் இதை கேட்ட நம்ம பின்ன சொல்றோம் அவ்வளவுதானா இந்த கேம் வந்து ஈஸி தான் நான் நினைச்சதோட ஆனா உடனே அதுவும் ஒரு குண்டத்துக்கு போகுது ஏன்னா அந்த சாவியை உங்களால எடுக்க முடியாது ஏன்னா அதை ஒரு பலூன்ல ப்ரொடெக்ஷனோட இருக்கும் ஆனா ஒரு கிறிஸ்டினா டெட் ஹார்ன் இந்த மிருகங்க அந்த சாவியை ப்ரொடெக்ட் பண்ணும் அதுவும் இல்லாம இது வழியில வர எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணும் ஏன்னா அதெல்லாம் மாஸ்டர் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம பின்னாங்க பயந்து போயிடறான் என்னது அதெல்லாம் மாஸ்டர்ஸா இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையா இப்படின்னு நீங்க பயப்படுறதோட இங்க இந்த பேசோட முடியுது சோ மறக்காம கீழே லைக் பண்றேங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் அப்படி இந்த வீடியோ வந்து காப்பி ரைட்னால பிளாக் ஆயிடுச்சுன்னா நான் திரும்ப அப்லோட் பண்ணுவேன் என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் வண்டி பண்ணுங்க அதுவும் பாக்குற ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த ஏ ஒன் பிக்சர்ஸ் இது வந்து ஒரு பயங்கரமான ப்ரொடக்ஷன்